பிக் பாஸ் டே செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன் ஸோ நம்ம சாட்டர்டே சண்டே எபிசோட் தான் பார்க்க போகிறோம் நம்ம கமல் சார் எப்போயுமே வந்து நார்மலாக இல்லையே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவார் அப்படின் தான் சொல்லணும் ஆனால் போன வீக் ஃபுல்லாக வந்து யாருமே திட்டு வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் பார்த்தோம் பிகாஸ் அவங்களோட டேலண்ட்டை மட்டும்தான் வந்து போன வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டினாங்க அண்ட் நம்ம மணியோட கேப்டன்சியாக இருக்கட்டும் அதுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எந்த குறையுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் பட் ஆனால் அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பேசும்போது தான் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரச்சனைகள்லேருந்தே ஆரம்பிப்போம் நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் வந்து நார்மலாக அந்த காசு விஷயம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து பூர்ணிமா வந்து கமல் சார் எப்படி வேணாலும் சமாளிச்சுக்கலாங்க நீங்கள் வந்து இதை விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கமல் சாருக்கு ஸோ அதை பற்றி கேட்டிருந்தாரு நான் வந்து உங்களை இக்னோர் பண்ணல நான் வேணும்னு தான் வந்து வேற ஆளை மாற்றி நான் பேச சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு பட் ஆனால் பூர்ணிமாக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் அவங்க வந்து மீன் பண்ணி சொல்லாம இருந்திருந்தாங்க பட் ஆனால் நம்ம பேசுகிற வேர்ட்ஸ் வந்து நம்ம கவனித்து சூதானமாக தான் பேசணும்னு சொல்லணும் அந்த மாதிரி பேசாமல் விட்டது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹர்ட்ஃபுல்லான ஒரு இதாக தான் மாறிடுச்சு பட் அதை தாண்டி வந்து போன வீக் ஃபுல்லாக வந்து பூர்ணிமாவும் சரி மாயாவும் சரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட திறமையை மட்டும்தான் காமிச்சாங்க அண்டு நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொன்னோம் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணுறாங்கல்ல அப்படின்னு தான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தாங்க ஸோ சாட்டர்டே இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம கூழ் சுரேஷ் வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க நம்ம நார்மலா திங்க் பண்ணியிருக்க மாட்டோம் கூழ் சுரேஷ் தான் வந்து வெளியில போவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் தாக்கு பிடிப்பாரு அப்படின்னு தான் இருந்துச்சு பட் ஆனா திடீர்னு வந்து கூல் சுரேஷ் வந்து வெளியில போனது சில பேத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு யாருக்குமே கஷ்டம் தான் சொல்லணும் ஏன்னா வெளியில போயிட்டு ஒரு பெரிய வெடிகுண்டா வந்து போட்டு விட்டு தான் சொல்லணும் எல்லாத்த பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னமே எல்லாத்த பத்தியும் வந்து கொஞ்சம் கரெக்டாகவும் கொஞ்சம் தப்பாகவும் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு சுரேஷுக்கு வெளியில் இருக்க ஆடியன்ஸ் வந்து ஓகே தான் பட் உள்ள யாருமே இல்லை அவர் வெளியில் போனப்பையும் வந்து யார் அவ்வளோக்கா ஃபீல் பண்ணல அப்படின்னா சொல்லணும் அண்டு சொல்லாமல் போயிருந்திருக்கலாம் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு உள்ளே இருக்கவங்களையும் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் பண்ணது வந்து ரொம்பவே தப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அவ்வளோதான் சுரேஷோட மேட்டர் ஓவரு நெக்ஸ்ட் வந்து யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படின்னு வந்து தெரியல சண்டேவும் எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சாங்க ஏன்னா வந்து வீக் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டே வருது அண்ட் நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சண்டே எலிமினேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அதை தாண்டி வந்து கமல் சார் வந்து ஒரு டாஸ்க் வச்சார் என்ன அப்படின்னா சோ உங்களோட மைண்டில் இருக்க ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள் உங்களை பற்றியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து குட்டி குட்டி உங்களோட ஏரோ வந்து எவ்வளவு அன்பாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஆறு காட் கிட்ட வச்சுருந்தாரு எது எது வந்து உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் எவ்வளவு நீங்க வந்து அதை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது நிறைய பேர் வந்து அன்பு வந்து மோஸ்ட்லி வந்து தான் வச்சாங்க ஏன்னா வந்து பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அன்பு வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட அதாவது ரிசர்வ்டா இப்போ என்கிட்டனா என்கிட்ட மட்டும்தான் அன்பு வைப்பாங்க மற்றவங்க கூட அவ்வளோக்கா வந்து அட்டாச்சா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பேர் தான் வந்து அதிக பேர் இருக்காங்க ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து அன்பு வைக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது அந்த மாதிரி தான் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஸோ ஓவராலாக வந்து நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருந்தாங்க விசித்ரா மட்டும் எனக்கு சகிப்புத்தன்மை அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்து எனக்கு அதில் ஒரு முரண்பாடு இருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை அவ்வளோக்கா இருக்கிற மாதிரி தெரியல யார் என்ன சொன்னாலும் டக்கு டக்குன்னு வந்து பேசிடுவாங்களே தாண்டி வந்து ஓகே அவங்க சொல்லிட்டாங்க பரவாயில்ல நாங்கள் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்லாம் எனக்குமே இருந்தது கிடையாது நிறைய பேர் வந்து அந்த விஷயங்கள் தான் பண்ணாங்க சகிப்புத்தன்மை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கா இருக்கா அப்படி நம்மளே வந்து கேட்டுக்கணும் ஏன்னா செவன்டி செவன் டேஸ் ஆயிடுச்சு யாருக்குமே வந்து அப்படி இருக்கிற மாதிரி தெரியல மேபி விக்ரமுக்கு இருக்கலாம் உண்மையிலேயே வந்து விக்ரம் தான் இது வரைக்கும் ரொம்பவே அமைதியான ஒரு பர்சனாக வந்து இருக்கிறாங்க அண்ட் விஜயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வா விஜய் நீங்கள் இப்படி அப்படின்னு வந்து இருந்துச்சு அண்ட் கமல் சார் கேட்கும் கூட அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க என்னோட ரியல் கேரக்டரை வந்து நான் அப்படியே கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு பட் எனக்கு எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக வந்து விஜய் வந்து பயங்கர சூப்பரான கண்டஸ்டன்ட் பயங்கர ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் கண்டிப்பாக வந்து வைல்ட் கார்டில் வந்து இன்னொரு ஒரு பர்சனை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கு வெளியில் இருக்க அந்த டீம் வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களே பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் விஜய் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மர் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து வந்து போக்குற மாதிரி இந்த கேம் அவருக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வந்து ஃபோர் வீக்ஸ் தான் இருக்கு ஸோ உங்களுக்கு யார் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நாளைக்கு எபிசோடு வந்து எப்படி இருக்க போகுது அண்ட் கேப்டன்சி வந்து இந்த வீக் கேப்டன்சி யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மணியோட கேப்டன்ஷிப் வந்து எல்லாருமே சூப்பராக இருக்கு பயங்கர ஜென்டிலா அண்ட் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் வரப்போகிற கேப்டன் வந்து யாருன்னு தெரியல ஸோ அவங்களுமே வந்து நல்லா ஹேண்டில் பண்ணணும் அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் என்ன அப்படின்னா ஸோ நம்ம விக்ரம வந்து காக்ரோஜுன்னு வந்து நம்ம மாயா கேங் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லியிருக்காங்க பட் என்ன தான் வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து இப்போ என்னோட பேர் ஐஸ் அப்படின்னு கூப்பிட்டாலும் வெளியில் வந்து அப்படியே வந்து நேம் வந்து மாறிட்டே வரும் எல்லாருமே அப்புறம் சொல்கிற மாதிரி ஆகிடும் ஸோ கமல் சார் வந்து அது ஒரு பெரிய ஸ்டாப்பாக வச்சது வந்து நல்ல விஷயம் அண்ட் ஏன்னா அவருமே ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ வெளியில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு நேமோட போனால் வந்து நல்லா இருந்திருக்காது விக்ரம் வந்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணார் தேங்க்யூ கமல் சார் எனக்கு வந்து இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அண்ட் மாயாவுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி டா நான் வேணும்ட்டே பண்ணலை ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் திருப்பியும் வந்து இது நடக்கக்கூடாது யாருக்குமே வந்து பேர் வைக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சொந்த பேர் இருக்கு ஸோ அதை வச்சு கூப்பிட்டாலே போதும் அண்ட் யாருக்குமே இந்த பட்டை பேர் அதெல்லாம் வந்து வச்சு அது ஒரு ரியாலிட்டி ஷோல கூப்பிட்றது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் வெளியில வந்து மக்களும் அதுவே வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு வந்து நம்ம கமல் சார் சொல்லியிருந்தாரு அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் அண்ட் இந்த டைம் வந்து யாருமே அவ்வளோக்கா திட்டுவாங்கல பூர்ணிமா இவங்க மட்டும்தான் திட்டு வாங்கியிருந்தாங்க பட் அதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து திட்டு வாங்கியிருந்தாங்க அண்ட் இந்த வாரம் நாமினேஷனில் யார் இருக்க போறா அண்ட் நம்ம கேப்டன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள்கிட்ட வந்து நான் அறிவு தரேன் அத்துடன் விடைபெறுறது உங்களை ஐசன் நன்றி வணக்கம்